சென்னை மயிலாப்பூர் சிவசாமி சாலையில் குளம் போல மழைநீர் தேங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லிபிகா. லிபிகா, அங்க தண்ணீருடைய தேக்கம் எந்த அளவுக்கு இருக்கு, அது சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் வகையில் தண்ணீர் தேக்கம் இருக்கா? பொறுத்தவரை காலை முதலே பல்வேறு இடங்களில் கனமழை என்பது பதிவாகி வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு இடங்களில் குளம் போல் தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய நிலையிலும் சென்னை மயிலாப்பூர் சிவசாமி சாலை முழுவதுமே தற்போது குளம் போல் தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் ஆனந்த ராஜாஜ் தற்போது நேரலில் காண்பித்து வருகிறார். தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுவதுமே இந்த சாலையில் அதிகப்படியான தண்ணீர் என்பது தேங்கியிருக்கிறது. இதன் காரணமாக வரக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைதான் தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகள் வாகனங்களை ஓட்ட முடியாமல் கீழே விழுகக்கூடிய ஒரு நிலையும் தொடர்ந்து இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக தண்ணீர் அதிக அளவில் தேங்கியிருப்பதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே இருக்கக்கூடிய வீடுகள் உள்ளே முடங்கியிருக்கக்கூடிய ஒரு நிலைதான் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அது மட்டுமின்றி அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட வெளியில் வர முடியாத ஒரு நிலை இருந்து வருகிறது. தற்போது சென்னைக்கு இதுவரை மிக கனமழைக்கான அலர்ட் மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதி கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக நகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. அந்த வகையில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் குளம்போல் தேங்கியிருக்கக்கூடிய நிலையிலும் சென்னை மயிலாப்பூர் சிவசாமி சாலை முழுவதுமே தற்போது குளம்போல் தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இருப்பினும் இன்று இரவு முழுவதுமே பெய்யக்கூடிய மழையின் காரணமாக மக்கள் வெளியே வர முடியாத ஒரு நிலை என்பது தொடர்ந்து நீடிக்கும் என கூறப்படுகிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருப்பதனால் அந்த தண்ணீர் தேக்கம் என்பது இருக்கிறது. மயிலாப்பூர் பகுதியில் என்ன நிலவரம் என்பது குறித்த கள விவரங்களுக்கு நன்றி லிபிகா. இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கு தன்னலம் கருதாமல் பணியாற்றுகிறார்கள் தூய்மை பணியாளர்கள் என்று முதலமைச்சர் புகழாரம் சுட்டியிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அவர்களிடம் நானும் எப்போதும் முன்கள வீரனாக துணை நிற்பேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள தன்னலம் கருதாமல் தூய்மை பணியாளர்கள் பணியாற்றுகிறார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சுட்டியிருக்கிறார். நம் துயர் துடைக்க களம் காண்பவர்கள் தூய்மை பணியாளர்கள், மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் அலுவலர்கள் என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். அவர்களுடன் தானும் எப்போதும் முன்கள வீரனாக துணை நிற்பேன் என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். பெருமழையை சென்னை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் மாநகராட்சி பணியாளர்களுடைய அந்த பணி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அதனை பாராட்டும் விதமாக முதலமைச்சர் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார். சென்னை மயிலாப்பூர் சிவசாமி சாலையில் குளம் போல மழைநீர் தேங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லிபிகா. லிபிகா, அங்க தண்ணீருடைய தேக்கம் எந்த அளவுக்கு இருக்கு, அது சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் வகையில் தண்ணீர் தேக்கம் இருக்கா? தொடர்ந்து சென்னையை பொறுத்தவரை காலை முதலே பல்வேறு இடங்களில் கனமழை என்பது பதிவாகி வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு இடங்களில் குளம் போல் தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய நிலையிலும் சென்னை மயிலாப்பூர் சிவசாமி சாலை முழுவதுமே தற்போது குளம் போல் தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் ஆனந்த ராஜாஜ் தற்போது நேரலில் காண்பித்து வருகிறார். தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுவதுமே இந்த சாலையில் அதிகப்படியான தண்ணீர் என்பது தேங்கியிருக்கிறது. இதன் காரணமாக வரக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைதான் தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகள் வாகனங்களை ஓட்ட முடியாமல் கீழே விழுகக்கூடிய ஒரு நிலையும் தொடர்ந்து இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக தண்ணீர் அதிக அளவில் தேங்கியிருப்பதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே இருக்கக்கூடிய வீடுகள் உள்ளே முடங்கியிருக்கக்கூடிய ஒரு நிலைதான் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அது மட்டுமின்றி அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட வெளியில் வர முடியாத ஒரு நிலை இருந்து வருகிறது. தற்போது சென்னைக்கு இதுவரை மிக கனமழைக்கான அலர்ட் மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதி கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக நகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. அந்த வகையில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் குளம்போல் தேங்கியிருக்கக்கூடிய நிலையிலும் சென்னை மயிலாப்பூர் சிவசாமி சாலை முழுவதுமே தற்போது குளம்போல் தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை
நம்மால் பார்க்க முடிகிறது. இருப்பினும் இன்று இரவு முழுவதுமே பெய்யக்கூடிய மழையின் காரணமாக மக்கள் வெளியிலே வர முடியாத ஒரு நிலை என்பது தொடர்ந்து நீடிக்கும் என கூறப்படுகிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருப்பதனால் அந்த தண்ணீர் தேக்கம் என்பது இருக்கிறது. மயிலாப்பூர் பகுதியில் என்ன நிலவரம் என்பது குறித்த கள விவரங்களுக்கு நன்றி லிபிகா. தற்போது மேகக்கூட்டங்கள் எங்கே இருக்கின்றன, அடுத்தடுத்த மணி நேரங்களில் எங்கெங்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை நிலவரத்தை இணைய விவரங்களோடு துல்லியமாக தர இணைந்திருக்கிறார் நம்முடைய நெறியாளர் சிவரஞ்சனி. சிவரஞ்சனி, நீங்கள் இந்த நிலவரம் குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். அபினியா, பொதுவாக சமூக வலைதளங்கள்ல இப்போ மழை தொடர்பான பேச்சுகள் தான் அதிகமா இருக்கு. நேற்றைய தினம் பல எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட போது சமூக வலைதளங்கள்ல நிறைய மீம்கள் கிரியேட் பண்ணி சொன்னாங்க, மழை மழைன்னு சொன்னீங்க ஆனா பெரிய அளவுல மழை இல்லைன்னு. ஆனா அதை உடைக்கும்படியாக நேற்று இரவு பலத்த மழை பெய்தது, இன்றும் காலையில இருந்து தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இன்னைக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை தான் விடுக்கப்பட்டிருந்தது சென்னையை பொறுத்த வரைக்கும். ஆனா காலை முதலாகவே தொடர்ச்சியாக மழை பெய்து வருது. குறிப்பா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல எல்லாம் கனமழை இருக்கும்னு சொல்லப்பட்டிருந்தது. இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு நாம பார்த்தோம்னா, மழை மேகங்கள் வந்து இன்னும் வலுவிழக்காம இருக்கு, இன்னுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு தனியார் வானிலை ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அது ஒரே இடத்துல தான் இருக்கு, இன்னும் நகரல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. இப்போ இது நம்ம வந்து இப்ப 2 மணிக்கு எங்க இருக்கும் மழை மேகங்கள் அப்படின்ற விவரங்களை பாக்குறோம். இன்னைக்கே அதிக மழை இருக்கிறதா சென்னை வாசிகள் கவலைக்கு ஆளாகி இருக்காங்க. ஆனா நாளைக்கு தான் இது இன்னும் தீவிரமா ஆகும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. நாம பார்ப்போம் மழை மேகங்கள் நாளைய தினம் பார்க்கும்போது சென்னையில அதிகமா வலுவோடு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நாளைய தினம் அதிகன மழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டு இருக்கிறது, அதாவது ரெட் அலர்ட் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அதனால எல்லோரும் எச்சரிக்கையா இருக்கிறது அப்படின்றது முக்கியமான விஷயம், ரொம்ப அச்சப்பட தேவையில்லை. ஆனாலும் நாளைக்கு இன்னும் தீவிரமா மழை இருக்கும் அப்படின்ற காரணத்தினால நாம இன்னும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுவே நாளை மறுதினம் 17ஆம் தேதி நாம பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா பிற்பகலுக்கு பிறகு இந்த மழை மேகங்கள் என்பது சென்னையை கடந்து போயிடும் அப்படின்றதுனால பிற்பகலுக்கு 17ஆம் தேதி பிற்பகலுக்கு பிறகு மழை குறைய தொடங்கும் என்று நம்பலாம் அபினியா. நன்றி சிவரஞ்சனி. வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கும் நிலையில் மழைக்காலத்தில் பொதுமக்கள் செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தற்போது பார்க்கலாம். மழைக்காலங்களில் மெழுகுவர்த்தி, தீப்பெட்டி, எமர்ஜென்சி லைட்டர்கள் ஆகியவற்றை தயார் நிலையில் வைக்க வேண்டும். போதுமான அளவு ரொட்டி, பால் ஆகியவற்றை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். உணவுப் பொருட்கள், மருந்துகள், குடிநீர் ஆகியவற்றை போதுமான அளவில் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். கர்ப்பிணிகள், நோயாளிகள், முதியோர் உள்ளிட்டோருக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். செல்போன், பவர் பேங்குகளை முழுமையாக சார்ஜ் செய்து வைக்க வேண்டும். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அரசின் நிவாரண முகாம்களுக்கு முன்கூட்டியே செல்ல வேண்டும். பழைய கட்டடங்களில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும். உயரமான மரங்கள், மைதானங்களில் தனியாக இருக்கும் மரங்களுக்கு அடியில் நிற்பதை தவிர்த்தல் இடி தாக்கத்தில் இருந்து தப்ப வைக்கும். இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்களை பாதுகாப்பதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். ஏடிஎம்மில் இருந்து தேவையான பணத்தை முன்கூட்டியே எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கிய பொருட்கள் மற்றும் ஆவணங்களை நீர்புகா வகையில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். கடற்கரை, சுற்றுலா தலங்கள், வழிபாட்டு தலங்கள், நீர்நிலைகள் ஆகிய பகுதிகளில் பொதுமக்கள் கூடக்கூடாது. வீட்டை சுற்றி காய்ந்து போன மரங்கள், மரக்கிளைகளை அகற்றுதல் அவசியம். சமூக வலைத்தளங்களில் பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம். அரசு அலுவலர்கள் அளிக்கும் முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின்படி நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் மழை நீரில் நடப்பது, விளையாடுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். இது பாக்டீரியா, வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளாகும் சூழலை தடுக்கும். வெள்ளம் தேங்கியிருக்கும் பகுதிகளுக்கு செல்லக்கூடாது. மொட்டை மாடிகள், வீட்டு சுற்றுப்புறத்தில் மழைநீர் தேங்கும்படியான அவசியமற்ற பொருட்களை அப்புறப்படுத்த வேண்டும். இது டெங்கு, மலேரியா கொசுக்கள் உற்பத்தியாவதை தடுக்கும்.